young mothers in Tamil Nadu do breastfeed. Okay, everybody is motivated to breastfeed, but the continuation of breastfeed is a problem. Initiation is a problem for some mothers, but we have good help with lactation consultants and the pediatricians also pull in and help. But to continue breastfeeding is a challenge. One of the big challenges is working mothers. Mothers have to get back to work, and what do they do? We have provisions for disabled people, like RAMs, hospitals should have facilities for disabled toilets. But do we have facilities which we compel all institutions to have for a breastfeeding mother to breastfeed? I think that is one thing. If you could insist on big companies, multinational companies who are employing so many of our women, they should have a women's privacy room where she can at least pump milk and take home for the next day for the caretaker to give the baby. So I think we should insist. Now, if you can have RAMs, one small room, a women's privacy room is essential. I think this is very important for working mothers. Also, now I think the government has given 6 months maternity leave, which is a big improvement. 270 days. So this is fantastic because that helps the mothers to feed. Otherwise, they are running off to work so fast and leaving the baby behind. And in a very short time, lactation stops. So I think this problems could be solved by support groups like this and help them with getting pumps to utilize for these mothers. I think this is also very essential, and we should insist that every working place of women should have a fridge where they can stock the milk, and should have a room where they can privately do and give some hours. So I request the social welfare minister, Madam Saroja. மிக விரைவில் வந்து முதலமைச்சருடைய தலைமையில் நாங்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு பாலிசி மேக்கிங் இருக்கிறதுனால வியர் அட்டிட் அது பாலிசிங்கிறதுனால இப்போ நான் அனௌன்ஸ் மிக விரைவில் அதுக்கான நீங்கள் கேட்குற கேள்விக்கு மிக விரைவில் அது பாலிசியாக வெளியில் வரும். இன்னும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த தாய்ப்பால் வங்கியின் மூலம் இதுவரைக்கும் 15,000 தாய்மார்கள் வந்து பால் வந்து அந்த வங்கிக்கு டொனேட் பண்ணியிருக்கிறார். இதுவரைக்கும் 15,000 மதர்ஸ், 12,000 போஸ்ட் நேட்டல் மதர்ஸ் வந்து அந்த குழந்தைகள் வந்து 12,000 குழந்தைகள் வந்து இந்த தாய்ப்பால் வங்கியின் மூலம் பயனடைந்திருக்கிறார். ஆக இது மேலும் இப்போதான் வந்து ஒரு மொமெண்டமா சென்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய மாநிலம் வந்து நல்ல ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைந்த இந்த மாநிலத்தில் மிக விரைவில் இவங்களுடைய கோரிக்கைக்கு மிக விரைவில் பாலிசியாக அம்மாவனுடைய அரசு நல்ல முடிவை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அது எவ்வளவு பேர் பண்றோம், அதையும் பண்றதில்லை. ஸோ மூணாவது ரெண்டு வருஷம் வரைக்கும் அலாங் வித் காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ஸ் யூ ஹேவ் டு கிவ். தீஸ் ஆர் த த்ரீ மெசேஜஸ் டசன்ட் ஸ்பாயில் தி விமன்ஸ் ஹெல்த். இன்ஃபேக்ட் இட் இஸ் சோ யூஸ்ஃபுல், ப்ரிவென்ட்ஸ் அதர் டிசீசஸ், யூஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் வேக்சின் ஃபார் சைல்ட். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெசேஜஸ். ஆனால் அதை மனசில் ஏற்றிக்கிறதுக்கு, மனப்பான்மை வர்றதுக்கு உங்கள் மாதிரி முயற்சிகள் தான் முக்கியம். அதனால தான் இந்த ஆண்டு நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முயற்சியில் இருக்கணும். எப்போவுமே அரசாங்க நிகழ்ச்சி நடத்தும், மனு அமைச்சர் இருக்காங்க, பல்வேறு போஷன் திட்டம் போன்ற பல்வேறு முக்கியமான திட்டம் எங்கள் சுகாதாரத்துறையில் பெண்களுக்கு உள்ள சேலஞ்சஸே நாங்கள் பார்க்குறோங்க. ஒன்று ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி டெலிவரி. இப்போ கிருத்திகாங்கிற அந்த பெண்மணி, அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் டெலிவரி பார்த்து ப்ளீடிங், இதை ட்ரீட் பண்ண முடியாமல் இறந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த சிம்பிள் மெசேஜஸை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த 24/7 இயர் ரவுண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஆன் பிரஸ்ட் ஃபீடிங் பாராட்டத்தக்கது. அண்ட் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நாங்கள் என்ன நினைச்சோன்னா, இதை மருத்துவர் மத்தியில் மட்டும் பேசாமல், அரசு ஐஓஜியில் மட்டும் நிகழ்ச்சி நடத்தாமல், அதே மாதிரி மருத்துவ செவிலியர்கிட்ட மட்டும் பேசாமல், நம்ம பப்ளிக்கிட்ட போகணும்னு சொல்லி தான் இந்த ஆண்டு எங்கள் நிகழ்ச்சி ஸ்டார்டட் வித் ஹர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இஸ் கண்டினியூயிங் வித் எத்திராஜ் கல்லூரியில் நான் கல்லூரி மாணவிகளோட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி நடக்கும்போது முத்தாய்ப்பாக உங்கள் நிகழ்ச்சி வந்து இயர் லாங் 24/7 கண்டினியூஸ்லி யூ ஆர் டூயிங்கிறத நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன்.